December 1 புனித எலிஜியஸ். பிரான்ஸ் நாட்டில் லிமோஜஸ் அருகிலுள்ள வில்லா பகுதியில் வாழ்ந்த எகோரியுஸ் டெரிஜியா பெற்றோருக்கு கிபி 590 பிறந்தார் எலிஜியஸ். நெஸ்திரியாவின் அரசன் 2 குளோட்டைரேவின் அரண்மனையில் நாணயம் செய்யும் பணிகளைச் செய்த எலிஜியஸ் தன் பணிகளை நேர்மையோடும் பொறுப்போடும் செய்ததால் அரசரின் அன்புக்குரியவரானார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உழைத்த எலிஜியஸ் மூர் இனத்தவர்களால் பிடிக்கப்பட்ட அடிமைகளின் விடுதலைக்காக பாடுபட்டார். புனித கொலும்பானுஸ் அறிமுகம் செய்த அயர்லாந்து துறவுமட விதிமுறைகளை தன் நண்பர் டாடோ என்பவருடன் இணைந்து பின்பற்றி வாழ்ந்த எலிஜியஸ் பல்வேறு ஆலயங்களையும் துறவு மடங்களையும் கட்டி எழுப்பினார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை பணிகளைச் செய்ய விரும்பிய எலிஜியஸ் குருத்துவ பயிற்சி பெற்று அருட்தந்தையாக அருட்பொழிவு பெற்றார். ஆண்டவரின் பணிகளை ஆர்வத்தோடு செய்த அருட்தந்தை எலிஜியஸ் கிபி 640 May 13 நோயன் தோர்னாய் மறைமாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். தன் மறைமாவட்டத்தில் இரு பாலருக்கும் துறவு மடங்களை தொடங்கி இறையரசின் பணிகளைச் செய்த அருட்தந்தை எலிஜியஸ் கிபி 660 December 1 விண்ணகமடைந்தார். தன் மறைமாவட்டத்திலிருந்த கிறிஸ்துவினை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களை மனம் திருப்பிய ஆயர் எலிஜியஸ் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தி நாணயம் சேகரிப்போரின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித எலிஜியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழை எளிய மக்கள் தங்களது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு வளமுடன் வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.